தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். என்னாயன் இயேசு எந்தன் கூட இருக்கையில் பயமில்லை சோர்வில்லை சோதனையில்லை. என்னாயன் இயேசு எந்தன் கூட இருக்கையில் பயமில்லை சோர்வில்லை சோதனையில்லை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், எப்போதும் கரம் பிடித்து வழி நடத்துவார். என்னாயன் இயேசு எந்தன் கூட இருக்கையில் பயமில்லை சோர்வில்லை சோதனையில்லை. ஆம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, மீண்டுமாக ஒரு சிறிய இறை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பிரைஸ் தி லார்ட். மூவர் இறைவன் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவர் இயேசுடைய அருளும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹாலேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா 8 நாம் ஒரு ஊமையை வாசிக்கின்றோம். ஒரு அழகான ஊமை. விதைப்பவன் விதைக்கச் சென்றான். சில விதைகள் வழியோரமாக விழுந்தன, சில விதைகள் கற்பாறையின் மீது விழுந்தன, சில விதைகள் முச்செடிக்கிடையே விழுந்தன, சில விதைகள் நல்ல நிலத்தில் விதைந்தன. முச்செடியே வழியோரத்தில் விழுந்த விதையை வந்து பறவைகள் வந்து கொத்தி தின்றது, அதனால் பலனளிக்க முடியவில்லை. பாறை மீது விழுந்த விதை ஈரம் இல்லாமதால் வேரூன்றி போக முடியாமல் கருகி போயிட்டது. முச்செடிக்கு இடையே இருந்த விதை பல முட்களால் நெருக்கப்பட்டு பலனளிக்காமல் போனது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 ஆக பலன் தந்தது என்பதை நாம் உவமை வாழியாக வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நான் உங்களை சிந்திக்க அழைக்கின்றேன். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். எல்லா படைப்புகளையும் படைத்து அதிலும் சிறந்த படைப்பாக தம்முடைய சாயலிலே மனிதனை படைத்து, நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியெல்லாம் நிரப்புங்கள் என்று ஒரு விதியை போல மனிதனை படைத்தார். இப்போ நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நாம் எந்த இடத்தில் விழுந்த விதியாக வாழ்கின்றோம். இதுதான் இந்தனுடைய இறை செய்தனுடைய மைய கருத்து. முதலாவது, வழியோரம் விழுந்த விதை. இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது இந்த அழியக்கூடிய உலகம் எவ்வளவோ முன்னேறிடுச்சுங்க. கூரை வீடு மாடி வீடு ஆயிடுச்சு. ஒற்றையடி பாதை இன்னைக்கு 8 சாலையாக மாறிடுச்சு. இன்லன் லெட்டரெல்லாம் போய் இன்னைக்கு செல்ஃபோன் ஆகிடுச்சு. வீட்டுக்கு ஒரு சைக்கிள் இருந்தது வீட்டுக்கு ஒரு காராக மாறிடுச்சு. பாருங்களேன், இந்த அழியக்கூடிய உலகம் இவ்வளோ முன்னேறி செல்கிறது. விண்ணக ராஜ்யத்தில் கோடான கோடி ஆண்டுகள் நாம் வாழ வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றதை நினைக்கிறோமா? அங்கே முன்னேற்றத்துக்குரிய பாதைகளை நாம் சீர் செய்கிறோமா? விண்ணக ராஜ்யத்தில் நாம் வாழ்வதற்கான ஆயத்தமாக ஏதாவது செய்யறோமா? யோசிக்கணும் பிரியமானவர்களே. வழியோரத்திலே விழுந்த விதை பறவைகள் வந்து கொத்தி தின்னது போல, இன்னைக்கு பல மனிதர்கள், பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு மேலூட்டமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. மேலூட்டமான வாழ்க்கை, தன்னம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்படி? அவங்க ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ நாம் வாழ்க்கை வாழறோம், கோயிலுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், அது செய்கிறோம், இதை செய்கிறோம், அவ்வளோதான். ஆனால் நம்மளே ஆழ்ந்த விசுவாசம், நம்பிக்கை அதெல்லாம் கம்மியானதுனால பொல்லாத பிசாசனவன் நாமும் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படாமல், மீட்பு பெறாமல், அதை கொத்தி எடுத்து பல தீய வழிகளுக்கும் பல கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகி இன்னைக்கு பல குடும்பங்கள் பல கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படி அழுகையும் பற்கடிவுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வழியோரம் விழுந்த விதையை போல இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் யோசிக்கணும். இந்த இறை செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் யோசிக்கணும். நான் வழியோரம் விதைத்த விதையை போல இருக்கின்றேனா? மற்றவர்கள் என்னை தவறாக நினைக்கக்கூடாது என்றுட்டு அதற்காக வேண்டி நான் மற்றவர்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா?
என்னிடத்தில் ஆழ்ந்து விசுவாசம் இருக்கின்ற இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கணும். கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே, பொல்லாத பிசாசனம் இந்த நாட்களில் ஒரு ஆத்மாவையும் மீட்டு ரசிக்கக்கூடாதுன்னு கர்ஜிக்கும் சிங்கத்தை போல செயல்படுகிறான். யோவான் 8:44 இறைவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். சாத்தானே உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசை நடப்பதே உங்களுடைய விருப்பம் என்று இறைவார்த்தை கூறுகிறது. வழியோரத்தில் விழுந்த விதையை போன்ற நானும் நீங்களும் உயிருள்ள கடவுளை நம்பி மீட்பு பெறாதவாறு பிசாசானவன் நம் உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, அன்பு அனைத்தையும் எடுத்து விடுகிறான். பிரியமானவர்களே, சற்று யோசிங்க, சற்று யோசிங்க. ஒருவேளை நான் வழியோரத்தில் விழுந்த விதை போல இருந்தால் ஆண்டவரத்தை நாம் கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஆழ்ந்த விசுவாசத்தை தாரும், நான் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, ஏன் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று நம் ஆத்மத்தை இழந்து விடாதபடி விண்ணகராஜ்யத்தில் நாம் சொத்து சேரணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, பாறை மீது விழுந்த விதை. பாறை மீது விழுந்த விதை என்ன ஆகுதுன்னா டக்குன்னு முளைக்குது, ஆனால் அங்கு ஈரம் இல்லாததால், வேறொன்றி நிற்க முடியாதால் அது கருகி போகுது. நமக்குள் பலரும் இந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்கிறோம். நம்மள் நம்மிடையே ஆழ்ந்த விசுவாசம் இல்லை. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கின்றதா என்பது ஒரு கேள்விக்குறி. கோயிலுக்கு போகிறோம், ஜபம் செய்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், எல்லாம் நல்லது செய்கிறோம், ஆனால் சின்ன துன்பம் வந்தால் கூட தாங்க முடியறதில்லை. ஒட்டணி அங்கும் இங்கும் ஓடி அலைஞ்சி எதுதோ செய்கிறோம். உயிருள்ள கடவுளை நாடி வருவதில்லை. ஏன்? விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. ஆதிகால விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா? கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். நம்மளுடைய தாத்தா பாட்டி மூதாதையர்கிட்ட இந்த விசுவாசம் நம்மகிட்ட இருந்ததா? நானும் நீங்களும் அதிக படிப்பு படிச்சிருக்கிறோம், நல்ல நல்ல வேலையில் போய் சேர்ந்திருக்கிறோம், கை நிறைய பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் அன்று முதியோர்கள் சாதாரண கூலி வேலை செஞ்சிருந்தவர்கள், ஆடு மாடுகள் எல்லாம் பட்டி மாடுகளை வைத்து விவசாயம் பார்த்தவர்கள் எவ்வளோ விசுவாச நம்பிக்கையோடு இருந்தார்கள்! எங்கே அந்த விசுவாசம்? பிரியமானவர்களே, யோசிக்கணும். இறை வார்த்தையை அதுக்கு கேட்கணும். இறை வார்த்தை தாங்க விடுதல் அளிக்கும். யோக்கோப்பு 1:23 இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்த்து விட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் மனிதருக்கு ஒப்பானவர் என்று நாம் இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். பாருங்களேன், கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு நாம் எப்படி இருந்தோன்னு மறந்துட்டு போகிற வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இறை வார்த்தையை வாசிக்கணும் பிரியமானவர்களே. அந்த இறை வார்த்தையை வாசித்து 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 தியானிக்கின்ற பொழுது நம் உள்ளத்தில் ஆழ்ந்த விசுவாசம் வரும். நம்மளே அறியாமல் அப்படியே பத்தி எரி தீபம் போல் அந்த விசுவாசம் நம்ம, ஏன்னா இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இரு பக்கம் கருக்குள்ள வெட்டும் வாழை விட எந்த கூர்மையான வாழ்வை விட அது மிகப்பெரியது என்று இறை வார்த்தை கூறுகிறது. பிரைஸ்தலா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் முன்னே சொன்னது போல் யோவான் 8:32, உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். உண்மை, அந்த உண்மை இறை வார்த்தை உண்மை, அதுதான் விடுதலை அளிக்கும். ஒருவேளை பாறை நிலத்தில் விழுந்த விதையை போல ஒரு கடினமான, ஒரு விரக்தியான, யாரையும் மன்னிக்க முடியாமல், யாரையும் பிறரை ஏற்றுக்க முடியாமல், பிறரோடு சவகாசம், எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் தண்ணியை காயப்படுத்தி ஒரு விரக்தியான வாழ்க்கை வந்து ஒரு கடினமான இதயத்தோடு இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரே அந்த வாழ்வு தருகின்ற இறை வார்த்தை என் உள்ளத்தில் விதையும், ஆண்டவரே என் உள்ளம் முழுவதும் இறை வார்த்தை நிரப்பப்பட்டு நான் நல்ல நிறத்தில் இருந்த விதியாக மாறணும்னு நாம் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திருப்பாடல் 119:105 சொல்கிறது, என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கும் ஒளியும் அதுவே என்று நாம் வாசிக்கிறோம். நம்மளுடைய பாதைக்கு, நம்மளுடைய விண்ணகம் செல்கின்ற அந்த பாதைக்கு ஒளியும் விளக்கமாக இருக்குது அந்த இறை வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 3வது, முச்செடியே விழுந்த விதை. முச்செடியே விழுந்த விதை என்ன ஆயிடுதுன்னா நல்லா வளருதுங்க, ஆனால் முட்கள் எல்லாம் அதை வந்து நெருக்குது. இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா பண்ண எல்லாம் நல்லா செய்கிறாங்க, ஆனால் பல துன்பங்களால் நெருப்புக்கப்பட்டு அவங்க ஒடுக்கப்படும் போது மனம் தளர்ந்து போகிறார்கள்.
இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, யோபுங்க பழைய ஏற்பாட்டில் யோபு ஒருத்தர் இருந்தார், நேர்மையாளராம். யோபு நேர்மையாளர். எந்த அளவுக்கு அவர் நேர்மையாளராக இருந்தாருன்னா, ஆண்டவர் பிசாசான விட போய் சேலஞ்ச் பண்ணுறார், ஓ சாத்தானே என் ஊழியனை யோபனை பார்த்தியா, அவன் எவ்வளோ நேர்மையாளரா நீதிமானா இருக்கிறான்னு. அப்போ சாத்தான் பார்த்து ஆண்டவரை பார்த்து சிரிச்சானா, போங்க ஆண்டவரே, நீங்கள் நிறைய செல்வத்தையும் அவனுக்கு தேவைக்கிறதெல்லாம் கொடுத்ததுனால அவங்களை வந்து இந்த மாதிரி ஆராய்த்து நேர்மையாக இருக்கிறான், அதெல்லாம் பறிச்சு போடுங்க பாரு, அவங்கள தூசிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது? யோபு உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை முதல் வெண் தீ எரிகின்ற தீப்புண்களால் வந்து சாத்தான் வதைத்தான். அப்போ கூட யோபு சொல்கிற சொல்ல தன் வாயால் ஒரு பாவம் செய்யலாம், ஒரு பாவம் செய்யலையாம், ஏன்னு ஆண்டவர் கொடுத்தார், என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னான். நானும் நீங்களும் அந்த மாதிரி துன்பம் வரும்போது ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடணும், மன்றாடணும், விசுவாச நம்பிக்கையோடு மன்றாடணும். அப்போ ஆண்டவர் நமக்கு பலத்தை தருவார், ஆற்றலை தருவார். நாம் சோர்ந்து போகாதபடி யோபை போல நாம் பலமாக ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு இரட்டிப்பாக நமக்கு கொடுப்பார். இன்றைக்கி நாம் என்ன செய்யறோங்க? ஏதாவது ஒரு சின்ன துன்பம் வந்தால் ஜோசிக்காரனை தேடி வரும், கைரேக பார்க்க போகிறோம், நல்ல நேரம் கட்ட நேரம் பார்க்கணும். அது ஒரு ஒரு திருமண பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள் இதெல்லாம் என்னங்க? இது இதெல்லாம் முதல் கட்டளைக்கு எதிரான பாவங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து நல்லது என கண்டார், ஆனால் மனிதன் வந்து இது தவறு அது தவறு, இது நல்ல நேரம் அது கெட்ட நேரம், பூனை குறுக்க வந்தால் தப்பு, எலி வடக்க வந்தால் தப்பு. என்ன உலகங்க இது? விசுவாசமற்ற வாழ்க்கை. சில துன்பங்கள் எல்லாம் வரும்போது நம்மளெல்லாம் மனசெல்லாம் செதறி அடிச்சு அங்கேயும் ஓடுறாங்க. ஆனால் பேர் கேட்டு பாருங்கள், ஜோசப் கத்தோலிக்க கிறிஸ்துவன், கழுத்தில் ஜபமாலை, காதில் சிலுவை, என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. வெளி உலகத்தில் நடிச்சுக்கிட்டு கத்தோலிக்க கிறிஸ்துவன் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லைக்குது. கிறிஸ்துகள் பிணிமானவர்களே, துன்பம் வந்தாலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று தாங்குவது தான். ரோமையர் 8:1 ஆண்டவரோடு இணைந்திருப்பவருக்கு இன்றைக்கி தண்டனை தீர்ப்பே இல்லைன்னு இறைவார்த்தையில் நாம் ஆசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, யோபு போல பல துன்பங்கள், நாம் முச்செடி நடுவே விழுந்த விதியை போல பல துன்பங்கள் கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து நெருக்கின்ற பொழுது நாம் சொல்லணும். யோசுவா 1:9 சொல்லுது, வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவராய் நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் கூறுகின்றார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான இறைவார்த்தை. யோசுவா 1:9 சொல்லுது, துன்பத்தை கண்டு நீ பயப்படாத சகோதர சகோதரியே, வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளமாகிய ஆண்டவர் நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எத்தனை பேருங்க இந்த இறைவார்த்தை வாசி இருக்கிறீங்க? இந்த இறைவாசியை வாசிக்கின்ற பொழுதே உங்களையும் அறியாமல் உள்ளத்தில் அந்த ஒரு தெம்பு வரும், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் அருளாதர் இயேசு என்னை வழி நடத்துகிறான் ஒரு தைரியம் வேணுங்க. அதை விட்டுட்டு நாம் அங்கே இங்கே அலைஞ்சி ஓடி போய் பல துன்பங்களில் வந்து ஓஞ்சி ஒடுங்கி போய் பல துன்பங்களுக்கு ஆளாகாமல் இருக்கணும். பிரைஸ்தலா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது, நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 ஆக பலன் தந்ததா? ஆம்பிரியமானவர்களே, 4 இதை நான் சொன்னேன், விதைக்கின்ற விதை வழியோரத்தில் கற்பாறை மீது முச்சையின் மீது நல்ல நிலத்தின் மீது விழுந்தது. நானும் நீங்களும் இப்போ நாம் எப்படிப்பட்ட விதை, நாம் எப்படிப்பட்ட விதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதை தாங்க சிந்திக்க அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியை கேட்டு இந்த காதலை கேட்டு அந்த காதலில் நீங்கள் வாங்கிட்டு ஓடாதீங்க. தயவு செய்து சிந்திங்க. ஒருவேளை வழியோரத்திலேயோ, ஒருவேளை கற்பாறையிலையோ, ஒருவேளை முச்செடியிலே விதைக்கப்பட்ட விதியாக வாழ்ந்துன்னு இருந்தால் ஆண்டவர்கிட்ட நாம் கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார், ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை செயல்படுத்துவார். அப்பொழுது எல்லா அருள்வரங்களால் நிரப்புவார். திருப்பாடல் 1:2-3 சொல்லுது, ஆண்டவர் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருபவர்களாக, அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர்களாக, நீரோடை வர நடப்பட்ட மரம் போல பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருந்து செய்வதனத்திலும் வெற்றி பெறுவர்களாக வாழணும். பாருங்களேன்,
ஆண்டவர் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல ஆண்டவர் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி விடுபவர்களாக, அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர்களாக, நீரோடை ஓர நடப்பட்ட மரம் போல பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாக இருந்து செய்வதனத்திலும் வெற்றி பெறுவர்களாக வாழணும்னா நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நாமும் மாறணும். ஆம் பிரியமானவர்களே, இந்த இரு செய்தியை கேட்கிற நீங்கள் ஆத்மீக ஆலோசனை பண்ணுங்கள், ஆண்டவரத்தில் கேட்புங்க, ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவர் என்ன நல்ல நிலத்தில் விதைத்த விதையை போல மாற்றுன்னு கேளுங்க, ஆண்டவர் மாற்றத்தை தருவார். மூவொரு கடவுள் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். அருள் இருந்த மரியை வாழ்க. ஆண்டவருடைய நேப்பங்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவைச்சங்கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வழியில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.